வணக்கம் யூஸ் தமிழ் இன்ஸ்டீரியர்களே. தினமும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கு. நம்ம சந்திக்கிற மனிதர்கள்லேருந்து, நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லேருந்து ஒன்றுமே வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தான். ஸோ நம்ம வாழ்க்கையிலே இவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் ஏற்படும் பொழுது, இந்த பூமி நம்ம டெய்லி கண் முழிச்சு ஓகே இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இன்றைக்கி நமக்கு என்ன வேலை, இதெல்லாமே நம்ம மைண்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது, ஆனால் நம்ம இருக்கிற இடத்த, நம்ம வாழ்கிற இந்த பூமியை பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ இதை பற்றி யோசித்த ஒருத்தர் உலக சயின்டிஸ்டில் ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆள், நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் வில்லியம்ஸ். அவர் கொடுத்த ஒரு எச்சரிக்கையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வில்லியம்ஸ் அவர் பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவர் எவ்வளவு பெரிய அறிவாளின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த பூமிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னா, அதை நம்ம உன்னிச்சு கவனிச்சே ஆக வேண்டும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனாக தான் நம்ம இருக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் 600 வருஷத்துல இந்த பூமி அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அழியறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது, நம்ம ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு வித்தியாசமானது, நம்ம பார்க்குற மனிதர்கள் வித்தியாசமானதுன்ட்டு எல்லாமே மாறிட்டு போயிட்டே இருக்கும்போது, அப்போ நம்மளால இந்த உலகத்தோட நேச்சர்ல இருந்து, இதோட தன்மையில இருந்து, இது எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. இதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில வந்துட்டு பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, பாப்புலேஷன் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருந்தது. ஸோ இங்கே இருக்க இயற்கை வளங்களும் சரி, இது எல்லாமே வந்துட்டு நீரோடும் எல்லாமே சேர்த்து சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் தேவைக்கான அளவு வளங்களும் மனிதர்களும் மட்டும் இல்லாம மிச்ச உயிரினங்களுக்கு தேவைப்படுற எல்லா வளங்களும் தேவைக்கேற்ற மாதிரி மாறுச்சு. இப்போ பாப்புலேஷன்ஸ் கடந்த 10-20 ஆண்டுகள்ல பார்த்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே தேவைப்படுற நிலைமையில இருக்கு. ஸோ நம்ம தேவைப்படுற இந்த நிலைமையில நம்ம இருக்க இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாத்து அதை மேற்கொண்டும் அதை இது பண்ணதான் பார்க்கணும், அதிகப்படுத்த தான் பார்க்கணும். ஆனால் நம்ம யாருமே அதை செய்யறது இல்லை, என்னை உட்பட உங்களை உட்பட எல்லாருமே தான். ஸோ அவர் சொன்னாரு, இன்னும் 600 வருஷத்துல உலகம் தான். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு, டெம்பரேச்சர்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ நீர்ல இருக்க, அதாவது சூடா இருக்கிறனால ரொம்ப சூடானதுனால அதோட தன்மை, நிலப்பரப்பு தன்மையே மாறுது. அண்ட் பனிப்பாறைகளில் இருந்து உருகி கடலோட நீர் மட்டும் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது அப்ப இந்த உலகத்தோட முடிவு என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்துட்டு அங்கே புயல் வெள்ளம் அது இதுன்னு நிலம் இருக்கும், அது இதுன்னு வந்து எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இருக்க இயற்கை வளங்களை நம்ம காப்பாத்தலைன்னா நம்மளோட எதிர்காலத்துல இருக்கிறவங்க சங்கதிகளுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எனக்கு சும்மா ஒன்று தோணுச்சு, அப்பிலிருந்து நம்ம இந்த சின்ன வயசுல இருந்து எல்லாமே யோசிச்சிருப்போம், வேற கிரகம் அது எப்படி இருக்கும், வேற பிளானட் எப்படி இருக்கும், அங்கே போய் வாழ முடியுமா, எல்லாருமே சும்மா ஒரு வாட்டி தான் நினச்சிருப்போம். அண்ட் இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரியும், ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேற பிளானட்டுக்கு குடி போகிற அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கெப்லர் அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இந்த பூமியில இருந்து 14 பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவும் பூமி பக்கம் ஒரே, நம்மளோட பூமியும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதோட நிலப்பரப்புல இருந்து எல்லாம் கிட்டத்தட்ட பூமி மாதிரியே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
சோ நம்ம நினைக்கலாம் அப்ப இங்க ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அங்கே போய் குடி போகலாமே, அங்கே பாக்கலாமே. அதாவது இங்க இருந்து பூமியை சுத்தி இருக்கிற பிளானட் பக்கத்துல போறதுக்கே நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கடினமான விஷயம். 14 பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கவர்கள் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் அவங்க கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதாக இருக்கட்டும், அது கண்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து மனிதனோட தன்மை, அது நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போறது ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்துல அட் த சேம் டைம் நம்ம இருக்கிற இடத்த எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம், நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம், அப்பதான் நம்மளால இங்க இருக்க முடியும். ஸோ நம்ம ஒரு வீட்டை எப்படி பாக்குறோம்னா, நம்ம வாழ்ற இந்த பூமியை நம்ம இன்னும் எவ்வளவு அழகா பாக்குறோம். நீர் எந்த நீரையும் மாசுபடுத்தக்கூடாது, அதுல வந்து குப்பை கொட்டுறது. இப்ப ஆறுகள் எல்லாமே வந்துட்டு இப்போ ரொம்ப மாதிரி கூவம் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளே இயற்கை வளங்கள் அழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளே வாழ முடியாது. அப்புறம் எப்படி எதிர்கால சங்கதிகளை பாதுகாக்க முடியும், நம்மளே வாழ முடியாது என்பது அவங்களை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட எச்சரிக்கை வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த 600 வருஷம்னா, அந்த 600 வருஷத்துல நம்ம வந்துட்டு ஒரு 100 இந்த வருஷத்துலயே வந்துட்டு நம்ம இந்த கிரகத்தை விட்டு அந்த கிரகத்துக்கே போயணுன்ற அளவுலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போகலாம், அதுக்கான டெக்னாலஜி அதெல்லாம் வரும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது வர்றது அதுக்குள்ள ரொம்ப வருஷங்கள் ஆகும். சரி, அடுத்த 100 வருஷத்துல நான் இருப்பேனா இல்லையான்றது நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வளரணும், அவங்களோட சங்கதிகள் வளரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மனித நம்மளோட மனிதர்கள் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறது நம்ம கையில தான் இருக்க தவிர வேற யாராலையும் இது பண்ண முடியாது. இயற்கை இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாத்தாலே பாதுகாத்தாலே இப்போதைக்கு கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண முடியும். அதை மேற்கொண்டு இது பண்ணணும். வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வளர்க்கணும்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அது புத்தகத்துல இருக்க ஒரு லைனாவே நம்ம விட்டு வரோம் தவிர அதை யாருமே பண்றது இல்லை. ஸோ எல்லாருமே கண்டிப்பா மரங்கள் மனிதர்கள் வாழ்றதுக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு, அதை செஞ்சு தீரணும். ஸோ இன்னைக்கான ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அண்ட் திஸ் இஸ் யூஎஸ் தமிழ் எக்ஸ்ட்ரீம். நான் உங்களுக்கு கபிலரசன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.